ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் நமக்கு தேவை கட்டம் அப்படின்றதுல பார்ட் நம்பர் அதாவது நம்ம சிக்ஸ்த் புக்கில் வந்து டுவெல்த் புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்திய பாலிட்டி தொடர்பான தகவல்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்ட்டு பார்க்க தான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா அதாவது ஒரு நோட்டு பெண் எடுத்து வச்சுட்டு ஸோ சொல்ல சொல்ல எழுதிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு வந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பார்க்கறதுனால எந்த விதமான பலனும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது நான் பிடிஎஃப் ஆ கொடுத்தாலுமே நீங்கள் அதை படிக்க போகிறதும் கிடையாது சரிங்களா ஸோ உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம எழுதும்போது அது நம்ம பார்க்கும்போது எதனாவது அது நமக்கு மனசில் பதின்றதை வந்து உங்கள் மனசில் வச்சாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டான முயற்சி எடுப்பீங்க ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா பேப்பர் பென் எடுத்து அதை பேப்பர் எடுக்காதீங்க அப்புறம் காற்றுல பறக்க விட்டுருங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ ஒரு நோட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்டு போட்டு சரிங்களா ஒரு பெண்ணில் கலர் பெண்ணாக யூஸ் பண்ணுவோம் ஒரே பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா சிங்கிள் பெண் ப்ளூ பெண்ணோட பிரச்சனை இல்லை சரிங்களா சொல்ல சொல்ல சின்ன சின்ன ஒரு ஹிம்ச எழுச்சுங்க ஓகேவா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணதான் நினைக்கலாம் பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரில் அதாவது எக்ஸாம் கிட்ட வரும்போது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் இருந்துச்சுன்னா வந்து எந்த விதமான பலனுமே கிடையாது அது உங்களுக்கு எப்போதுமே உதவாது சரிங்களா உங்கள் கைப்பட உட்காஞ்சி கை வலிக்கு எழுதினா தான் அந்த வழியானது தான் பார்த்தீங்கன்னா வருங்காலத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அந்த ஒரு ஒன்றரை மார்க்குன்றது பார்த்தினா எவ்வளோ வேல்யூபிளான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை மார்க் தவறு விட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஒரு ஒரு மார்க்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியும் ஸோ அந்த கஷ்டப்படும் போது ஒரேண்டாக கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஓகே ஃபஸ்ட்டு முக்கியமான சட்டங்கள் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இது கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் டின்விசி கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி நம்போது நுகரோர் பாதுகாப்பு சட்டம் எப்போட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா அப்புறம் சட்ட அளவீட்டுச் சட்டம் ஓகேவா அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க சட்ட அளவீட்டுச் சட்டம் அடுத்து பாருங்கள் இந்திய தர நிர்ணய பணியகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கொண்டு வந்திருக்காங்க இது இந்திய தர நிர்ணய பனியகம் ஓகேவா அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்னது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகள் ஐந்து சட்டங்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படியே வந்து பார்த்தா எழுதி வச்சுங்க இதை அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரொம்ப முக்கியமான நான் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் சரிங்களா இந்த எட்டுமே வந்து டிவி ஆப்ஷனை கொடுத்துட்டு எட்டு வகையான நுகர்வோர் உரிமைகளில் கீழ்கண்டவற்றில் எது இடம் பெறாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா அப்போ அந்த எட்டுமே ஞாபகம் முதல் விஷயம் என்னன்னா நுகர்வோரிமைகள் மொத்த எத்தனை இருக்கு எட்டு உரிமைகள் இருக்கு அதை ஞாபகம் அப்புறம் அந்த எட்டு உரிமை என்னென்ன படிச்சு வச்சுங்க ஓகேவா அதில் பாருங்க முதல்ல வந்து அடிப்படை தேவைகளுக்கான உரிமை வந்து அடிப்படை தேவைகளுக்கான உரிமை ரெண்டாவது பாதுகாப்புக்கான உரிமை மூணாவது தகவல் அறியும் உரிமை நாலாவது தேர்ந்தெடுக்கும் உரிமை அஞ்சாவது பிரதிநிதித்துவ உரிமை ஆறாவது குறை தீர்க்கும் உரிமை ஏழாவது நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை எட்டாவது தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை ஸோ இது எட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் ஆகிய எல்லாருக்குமே சரிங்களா வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் எட்டு இன்னொரு படிக்கிறேன் பாருங்கள் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை சரிங்களா தகவல் அறினா ஒரு பொருளை வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தகவல் இருக்கின்றத அந்த தகவலை நம்ம அறிஞ்சிக்கலாம் அதுக்கு உண்டான உரிமை இருக்குது தேர்ந்தெடுக்கும் எந்த பொருளை நம்ம வந்து சாப்பிடலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்க நுகர்வாகிய நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த உரிமை இருக்குது அடுத்தது பிரதிநிதித்துவ உரிமைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு அதாவது நம்ம நுகர்வோர்னா பாத்தீங்கன்னா அதில் வந்து கேள்வி கேட்ப உரிமை நமக்கு இருக்குது சரிங்களா நம்மளை வந்து பிரதித்துவப்படுத்தி நம்ம வந்து அந்த நுகர்வோர் எதுனால் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த பொருள் எதனால் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா நுகர்வோர் ஆகிய நாம கேள்வி கேட்பதற்கான உரிமையை வழங்குறாங்க அப்புறம் குறை தீர்க்கும் முறை அதில் இருக்க குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்வதற்கான உரிமை நமக்கு வழங்குறாங்க அடுத்த நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை அடுத்த தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை இது நுகர்வோர் ஆகிய நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த எட்டு வகையான உரிமை ரொம்ப முக்கியமானது அடுத்தது இந்தியாவின் ஆண் பெண் கல்வியறி விகிதம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸோ மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு நடத்துவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொரோனான்றதுனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து நடத்த முடியல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கொரோனா வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க மேபி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு தான் வந்து நமக்கு அந்த கணக்கெடுப்புக்கான ரிசல்ட் தெரியும் சரிங்களா அது வரைக்கும் இதுதான் ஸோ அப்போ அப்படின்னும் போது வரக்கூடிய குரூப் ஃபோர் வரைக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஸோ எல்லாருமே வந்து நல்லா படித்து வச்சுங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நம்ம இந்தியாவோட கல்வியறிவு சதவீதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இதில் ஆண்களை வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு எட்டு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு எவ்வளோ ஆண்கள் பெண்களை வந்து அறுபத்தஞ்சு புள்ளி நா நாலு ஆறு ஓகேவா அப்போது நல்லா வச்சுங்க இந்த கடைசி பாயிண்ட் கடைசி கட்டம் மட்டும் ரொம்ப முக்கியமானது ஓகே மொத்தம் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு இதில் ஆண்கள் எண்பத்தி ரெண்டு

பார்த்திங்கன்னா பிரதம இந்த உலகின் முதல் பிரதமர் பிரதமராக பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்த சிரிமாவோ பண்டார நாயக ஓகேவானது சிரிமாவோ பண்டார நாயகன்ற இலங்கைக்கு தான் அவங்க வந்து முதல் பெண் பிரதமர் ஸோ அப்போ உலகிலேயே முதல் முதல் ஒரு பெண் பிரதமர் தலைமை வகித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை ஓகேவா அப்படி கேள்வி கேட்கலாம் அடுத்தது இரண்டாவது இ உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை எந்த நாட்டை சேர்ந்தோம்னா சோவியத் ஒன்றியம் அதாவது இன்றைய ரஷ்யா இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ வந்து சோவியத் ஒன்றியம்னு சொல்லுவாங்க இப்போ அதை ரஷ்யா நான் சொல்கிறாங்க அந்த நாட்டை சேர்ந்த வாலண்டினா டெரோஸ்கோவா அது வாலண்டினா டெரோஸ்கோ அப்படின்றவங்க தான் வந்து முதல் முதல் சார் உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை அவங்க என்ன நாட்டை சேர்ந்தவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தா ரஷ்யானும் கொடுப்பாங்க சோவியத் ஒன்றினும் கொடுப்பாங்க ரெண்டுமே வந்து ஒன்று தான் அடுத்தது மூணாவது பாருங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஓகேவா எவரஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏரி அளவிட்டவங்க யார் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜன்கோ தபே ஸோ ஜன்கோ தபே தான் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி உலக அளவில் அடுத்தது நாலாவது பாருங்கள் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் ஸோ ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் பெண்மணி யார் பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தோன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லோட் கூப்பர் யார் சார்லோட் கூப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்மணி அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க இங்கிலாந்து அவங்க அவங்கதான் வந்து முதல் ஒலிம்பிக் தங்குவாங்கன்னா பெண்மணி சரிங்களா ஓகே அடுத்தது கார் போலிங் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு வழக்கமாக மகிழுந்தில் செல்லும் போது அந்த இடத்திற்கு அதிகமான மகிழ்ந்து செலுத்தப்படுகிறது இதை தவிர்க்க மகிழ்ந்தில் பயணம் பகிர்வு மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதிக மகிழ்ந்து செல்வதை தடுத்தல் ஒரே பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களை அழைத்து செல்வதோ கார் போலிங் ஆகும் சரிங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே வழியில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கார்த்தம் போனால் அப்போ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரே காரில் போனால் அப்போ ரெண்டு கார் போகிற இடத்துல ஒரு கார் போகும் பார்த்திங்களா ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தோட பயன்பாட்டை வந்து குறைச்சி அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலில் மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா கார் போலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஒரே பகுதியாக போகிறாங்கன்னா அப்போ அவங்க ஒரே காரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் என்ன சொல்கிறாங்க ஸோ கார் போலிங்னா என்ன சொன்னீங்க இந்த ரெண்டாவது பேரா பிரச்சனை போதும் அதாவது ஒரே பகுதியில் இருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்து செல்வது கார் போலிங் ஆகும் ஓகே அப்போ என்னன்னா இது மூலமானது அந்த வாகன பயன்பாடு வந்து குறைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தது ரக்ஷா பாதுகாப்பான வாகன இயக்கம் ஸோ ரக்ஷானா என்னென்னு சொல்கிறாங்க பாருங்க ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினா இது வாகனத்தில் பொருத்தப்பட்டு வாகனம் தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்கவும் வாகனத்தின் பதற்ற நிலையையும் உடனடியாக வெளிப்படுத்துகிறது ஸோ அப்போ என்னென்னா இந்த ரக்ஷா அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாகனத்தை அது நம்மளுடைய வெஹிக்கிளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சல் பண்ணிட்டேன்னா அந்த வாகனத்தோட வாகனம் எந்த லொகேஷன் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் அதோடு சேர்த்து அதனுடைய செயல்பாடு ஸோ எப்படி இருக்குது அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது பெட்ரோல் இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாகனத்தின் பதற்ற நிலை ஸோ அது எந்த அந்த சஸ்பென்ஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷன் இருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் கண்டிஷன் இருக்கான்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த ரக்ஷா அப்படின்ற ஒரு வா கருவி பயன்படுத்தி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஓகேவா அதான் கேட்பாங்க அடுத்தது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தோலோசிக்கிறார் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை என்ன ஆளுநர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குன்ன ஆளுநர் வந்து யார் நியமனம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் ஸோ அப்படி நியமனம் செய்யும்போது அவர் யாரை வந்து கலந்தாலோசிப்பார்னா மத்திய அமைச்சரவை ஏன்னா குடியரசு பொதுவாகவே வந்து மத்திய அமைச்சரவையோட ஆலோசனையின்படி தான் வந்து செயல்படுவார் அப்படின்னும்போது அந்த ஆளுநர் நியமி நியமிக்கத்துக்கு முன்னாடியே வந்து அம மத்திய அமைச்சரை வந்து கலந்து ஆலோசிப்பார் அது மட்டும் இல்லாமல் எந்த மாநிலத்துக்கு வந்து ஆளுநரை நியமனம் செய்கிறாங்களோ அந்த மாநிலத்தோடும் சேர்ந்து கலந்து ஆலோசிப்பார் ஓகே அந்த மாநில அரசையும் கேட்டு பண்ணுவார் சரி அப்படி பண்ணாலும் கூட எந்த மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை நியமனம் செய்கிறாங்களோ அவர் வந்து அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆளுநர் போடுறாங்கன்னா அவங்க எங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவோட ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கா பார்த்திங்களா ஸோ அவங்கள தான் வந்து போட்டாங்க சரிங்களா திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க தெலுங்கானா ஆளுநராக போட்டாங்க ஏன்னா அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க ஸோ அப்போ என்னென்னா அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க போட மாட்டாங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கு போடுவாங்க இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சதாசி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாள் நீதிபதி அவர் வந்து கேரளாவுக்கு போட்டாங்க ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி போடுவாங்க அதே மாநிலத்துக்கு போட மாட்டாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க ஓகேவா அதனால் வந்து தெளிவாக படித்து வச்சுங்க அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக முடியாது அடுத்தது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக என்ன சொல்லுன்னா ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை எப்படி பெறலாம் எப்படி இழக்கலாம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க ஓகேவா அதான் சொல்கிறாங்க இந்திய குடிமகன்கள் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது அடுத்தது மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மாநில சட்டமன்றத்துக்கு பார்த்திங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மசோதா இருக்கட்டும் அதேமாதிரி ஒரு பண மசோதா இருந்தாலுமே வந்து எப்படி செயல்படுத்து அப்படின்னு பார்த்தினா அதாவது நம்ம பாராளுமன்றம் எப்படி செயல்படுத்துகிறாங்க அந்த மசோதாவை கொண்டு வந்து அதை வந்து பார்த்தினா வாக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க சட்டமே பசு ஒரு அளவிலுக்கு கொண்டு வந்தால் அது இன்னொரு அவைக்கு கடத்தி அதுக்கப்புறம் ஆளுநரோட ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் மூன்று வாசிப்பு முறைக்கு பிறகு தான் அது வந்து சட்டம் ஆகுது ஸோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ஸோ அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கு சட்டமன்றமும் இருக்கும் சட்டமன்றம் பேரவை சட்டமன்ற மேலவைன்னு சொல்லிட்டு ரெண்டாவே இருக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது பேரவை மட்டும்தான் கிடையாது மேலவை கிடையாது ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநில கிட்ட ஒரு ஏழு மாநிலங்களில் இன்னும் வந்து சட்டமன்ற மேலவை அந்த கீழவே இருக்குது சரிங்களா ஸோ அப்படின்னு இரு அப்படி இருக்கும்போது எதுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை அதாவது எம்எல்ஏ இருக்கக்கூடிய பகுதி தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு தான் அதிக அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து அதிகாரம் கம்மி ஓகேவா ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதி எங்கே இருப்பாங்கன்னா சட்டமன்ற பேரவையில் தான் இருப்பாங்க ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அதிக அதிகாரம் கொண்டது ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடு அதுக்காக சரிங்களா ஸோ அப்படி நம்ம பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும் சட்டமன்ற பேரவைக்கு தான் இருக்கும் இது முக்கியமானது அடுத்தது முன்னுரிமை வரிசையின்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் ஸோ முன்னுரிமை ஸோ ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லிட்டு யாரை குறிப்பிட்றோம் குடியரசுத் தலைவரை குறிப்பிட்றோம் ஸோ இரண்டாவது குடிமகனாக யார் வருவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் ஓகே அதாவது குடியரசு துணைத் தலைவர் அதாவது வந்து நாம் இந்தியாவின் இரண்டாவது கூடிப்போகன்னு சுட்டு அழைப்போம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த தகவல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தயவு செஞ்சு இந்த காதலை வாங்கி அந்த காதலை வாங்கிறதுனால விடுறதுனால எந்த விதமான பயனுமே கிடையாது ஸோ தயவு செஞ்சு காதலை வாங்கி மனசில் நிறுத்தி உங்கள் பென்னு மூலிமா என்ன பண்ணுறீங்க உங்கள் நோட்டில் எழுதுங்க சரிங்களா அதை வந்து சும்மா இப்போ நீங்கள் ஒரு வாட்டி எழுதுறீங்களா ஸோ நைட் தவங்க ஒரு வாட்டி பாருங்கள் காலையில் வந்து ஒரு வாட்டி படிங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை விட்டு விலகவே விலகாது சரிங்களா ஓகேவா அதுவே இந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி மட்டும் பாருங்கள் ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் ஏன்னா என் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்குறது நீங்கள் பெரிய விஷயம் ரொம்பவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது என் வயசை வந்து என்னால் கேட்க முடியல நீங்கள் எப்படி தான் கேட்குறது தெரியல இருந்தாலும் ஒரு வாட்டி மட்டும் கேட்டுவிட்டு அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து அதை அழகாக நீங்கள் படித்தாலே போதும் ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிறும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலுக்கான இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ நாளைக்கு இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாக்ஸ் டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை இருக்கிறது அருள் சுந்தரன் கடமை தேங்க்யூ